ஆர்லண்ட் டேவிட் சண்டர்ஸ் இவர் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள துரித உணவகமான கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன் நிறுவனர், அதாவது கேஎஃப்சி நிறுவனர். சாண்டர்ஸ் இராணுவத்திற்கு சேவை செய்யவில்லை, ஆனால் கெண்டக்கி கர்னல் என்று அழைக்கப்பெற்றார். அவர் தனது 49வது வயதில் ரகசிய ரெசிபியை முடிவு செய்து அதனை வணிகமாக்க துவக்கினார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு முன்னால் கர்னல் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவு இனிமையானது அல்ல. சாண்டர்ஸ் தனது தந்தையை 5 வயதில் இழந்தார். அதனால் அவரது தாயார் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 3 பிள்ளைகளில் மூத்தவர் என்பதால் சாண்டர்ஸ் தனது உடன் பிறந்தவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக உணவும் சமைக்க வேண்டிய நிலைமை. இதனால் படிப்படியாக அவர் காய்கறி மற்றும் இறைச்சி சமைப்பதில் நிபுணத்துவம் பெற்றார். அவரது மாற்றான் தந்தை உடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சாண்டர்ஸ் 12வது வயதில் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். பல வேலைகளும் பல தோல்விகளும் நேர்ந்த பின்பே கெண்டக்கி நகரை வந்தடைந்தார் கர்னல். கடின உழைப்பு இருந்த போதிலும் சாண்டர்ஸ் தனது கோபத்தாலும் கீழ்ப்படியாமை குணத்தாலும் தனது வேலைகளில் நிலையில்லாமல் இருந்தார். 3 ஆண்டுகள் சட்டப்படிப்பு படிப்பதற்கு முன்னர் அவர் ஒரு பண்ணை தொழிலாளியாகவும், ஒரு டிரக் டிரைவராகவும், ஒரு நீராவி இயந்திர பணியாளராகவும் மற்றும் ஒரு ரயில்வே தொழிலாளியாகவும் பணிபுரிந்தார். துரதிருஷ்டவசமாக அவருடைய சட்ட தொழில் ஒரு நீதிமன்ற அறையில் தனது வாடிக்கையாளருடன் முரண்பட்ட போது முடிவடைந்தது. பின்னர் சாண்டர்ஸ் தனது தாயுடன் தங்கி ஒரு காப்பீட்டு விற்பனையாளராக மற்றும் அவரது சொந்த படகு நிறுவனத்தில் ஒரு செயலாளராகவும் பணியாற்றினார். அசட்டிலின் விளக்கு உற்பத்திக்கான அவரது அடுத்த முயற்சி டெல்கோ போட்டியிட்டதால் தோல்வியடைந்தது. சாண்டர்ஸ் பின்னர் கெண்டக்கிக்கு சென்று அங்கு மிச்சலின் டயர் கம்பெனிக்கு டயர் விற்பனையாளராக பணியாற்றினார். மேலும் ஸ்டாண்டர்ட் ஆயில் ஆஃப் கெண்டக்கியில் எரிவாயு நிலைய இயக்குநராகவும் இருந்தார். சாண்டர்ஸின் 39வது வயதில் அமெரிக்காவின் பெரும் சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டது. அவர் வேலை செய்த எரிவாயு நிலையம் மூடப்பட்டது. சாண்டர்ஸ் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக இந்த வீழ்ச்சி என அமைந்தது. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஷெல் நிறுவனம் சாண்டர்ஸுக்கு ஒரு சேவை நிலையத்தை கமிஷனுக்கு கொடுத்தது. சாண்டர்ஸ் அவ்விடத்தில் சமைத்த கோழி வகையே இப்போது உலகெங்கிலும் உள்ள KFC உணவகங்களில் செய்யப்படுகிறது. சாண்டர்ஸ் தனது சேவையை சமையலறையில் சமைத்த வறுத்த கோழி, ஸ்டீக்ஸ் மற்றும் நாட்டின் ஹாம் ஆகியவை உலக புகழ்பெற்ற பிறகு கெண்டக்கி கர்னல் கௌரவ பட்டத்தை 1935ஆம் ஆண்டில் பெற்றார். 1939ஆம் ஆண்டு நடைபெற்ற தேங்க்ஸ்கிவிங் நிகழ்ச்சியின் போது அவர் விரிவுபடுத்திய ஹோட்டல் எரிந்து போனது. பின்பு சாண்டர்ஸ் தனது ஹோட்டலில் 140 இருக்கை உணவகத்தை மீண்டும் கட்டினார். 1940ஆம் ஆண்டு கோடையில் 11 மூலிகை பொருட்கள் அடங்கிய ரகசிய ரெசிபி மற்றும் மசாலாக்களை முடிவு செய்தார். அமெரிக்கா 1941 டிசம்பரில் 2ஆம் உலகப் போரில் நுழைந்த போது சாண்டர்ஸ் வடக்கு கரோலினாவில் நடத்தி வந்த ஹோட்டலை மூடும் நிலை ஏற்பட்டது. அவர் தனது காதலி கிளாடியா லேடிங்டன் ஃப்ரைஸை கெண்டக்கி ஹோட்டலின் உரிமையாளராக மாற்றினார். அவர் டென்னசியில் உணவு விடுதிகளை நிர்வகித்து அரசியல் வேட்பாளராக போட்டியிட்டு மேலும் ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டின் நிர்வாகத்திற்கு தன்னார்வலராகவும் விளங்கினார். 1952ஆம் ஆண்டில் சாண்டர்ஸ் கெண்டக்கின் மிகப்பெரிய உணவு விடுதி உரிமையாளரான பீட் ஹர்மன் என்பவரை சந்தித்தார். வறுத்த கோழியை விரும்பிய ஹர்மன் அதன் உரிமத்தை பெற நினைத்தார் மற்றும் அதன் செய்முறையை ரகசியமாக வைத்திருக்கவும் முடிவு செய்தார். இதனால் ஹர்மனின் உணவகத்தின் விற்பனை 3 மடங்காக அதிகரித்தது. மேலும் உணவக உரிமையாளர்களை ஈர்க்கவும் ஆரம்பித்தது. கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன் என்ற வார்த்தையை ஹர்மன் பணியமர்த்திய ஒரு ஓவியர் உருவாக்கினார். அதே நேரத்தில் ஹர்மன் பக்கெட் பேக்கிங் என்ற கருத்துடன் வந்து ஃபிங்கர் லெக்கின் குட் என்ற வரியை பயன்படுத்தவும் வலியுறுத்தினார். விற்கப்பட்ட ஒவ்வொரு கோழி துண்டுக்கும் சாண்டர்ஸுக்கு 4 சென்ட்கள் வழங்கப்பட்டது. கெண்டக்கி உணவகத்திலும் அவரது வணிகம் வளர்ந்து கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக மாநிலங்களுக்கு இடையேயான நெடுஞ்சாலை அமைப்பு காரணமாக சாண்டர்ஸ் தனது கெண்டக்கி வணிகத்தை விற்பதற்கான கட்டாயம் ஏற்பட்டது. 65 வயதில் சாண்டர்ஸின் தொழில் வாழ்க்கை முடிவடைந்தது என்று நினைத்த போது KFC-யின் வணிக உரிமம் துவங்கியது. சாண்டர்ஸ் வணிக உரிமையை தனது தொழிலாக மாற்றி அவரது வறுத்த கோழி உரிமத்தை விரிவுபடுத்த நீண்ட தூரம் பயணம் செய்ய முடிவெடுத்தார். இது புவியியல் கட்டுப்பாட்டிலிருந்து அவரை விடுவித்து அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களை இந்த பிராண்டிற்கு விசுவாசமாக இருக்க வைத்தது. சாண்டர்ஸின் உணவின் தரம் குறையாமல் இருக்க மேற்பார்வையிடுவதோடு அவரது உணவின் உரிமம் விற்று அதன் மூலம் ஆதாயம் பெற்றார். சாண்டர்ஸ் தனது 73வது வயதில் 600க்கும் அதிகமான இடங்களுக்கு KFC-யை விரிவடைய செய்திருந்தார். அதனை அவரால் கட்டுப்படுத்த இயலவில்லை. 1964ஆம் ஆண்டில் ஜானு பிரவுன் ஜூனியர் மற்றும் ஜாக்சி மாசி ஆகியோரால் தலைமை தாங்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு குழுவிற்கு $2 மில்லியன் நிறுவனத்தை விற்றுவிட்டார். KFC-யை விற்க சாண்டர்ஸ் முடிவெடுத்ததற்கு அதன் வளர்ச்சியே காரணம்.
கனடா, இங்கிலாந்து, ஜமைக்கா மற்றும் மெக்சிகோவில் இருந்த உணவகங்களுக்கு பிறகு கேஎஃப்சி ஆசியாவில் விரிவுபடுத்தப்பட்டது. 1970 கேஎஃப்சியின் மார்க்கெட்டிங் மற்றும் சாண்டஸின் கர்னல் சாண்டஸ் என்ற அடைமொழி காரணமாக கேஎஃப்சி உலகளவில் 3000 உணவகங்களாகவும் 48 நாடுகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. சாண்டஸ் கேஎஃப்சி பிராண்ட் தூதராக ஆன பின்பு பல தொலைக்காட்சி விளம்பரங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அவர் எப்போதுமே உரிமையாளர்களால் விற்கப்பட்ட கோழியின் தரத்தை பராமரிப்பதில் கவனம் செலுத்தினார். தனது 89 வயதில் கூட அவர் கேஎஃப்சி உணவகங்கள் எதற்கேனும் திடீர் வருகை தந்து தயாராகும் உணவை மேற்பார்வையிடுவார். அப்படி பலமுறை அங்கு தயாரிக்கப்படும் உணவு முறை அவருக்கு மகிழ்ச்சி தரவில்லை. அசல் ரெசிபியில் செய்த கோழியை விற்பனை செய்வதற்காக உணவகம் திறக்க சாண்டஸுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போது அவர் 122 மில்லியன் டாலர் பெற தலைமை நிறுவனமான ஹியூப்ளின் இங்க் மீது வழக்கு தொடர்ந்தார். இறுதியில் 1 மில்லியனுக்கு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. 1980 சாண்டஸ் தனது 90 வயதில் கடுமையான லுகேமியா நோயால் உயிரிழந்தார். அவரது இறப்பு நேரத்தில் உலகம் முழுவதும் 6000 கேஎஃப்சி உணவகங்களும் ஆண்டுதோறும் 2 பில்லியன் மதிப்பிற்கு விற்பனையும் இருந்தன. இன்று மெக்டொனால்ட்ஸுக்கு பிறகு 2வது பெரிய உணவகமாக கேஎஃப்சி உள்ளது மற்றும் 123 நாடுகளில் 20,000 இடங்களில் கடையுடனும் 2013 23 பில்லியன் மதிப்புடையதாக இருந்தது. கர்னல் சாண்டஸின் வாழ்க்கை நம் வாழ்க்கையின் தோல்விகள் மற்றும் துணிச்சல் ஆகியவற்றின் பங்கு பற்றி சுட்டிக்காட்டுகிறது. சாண்டஸ் ஒவ்வொரு தோல்வியையும் வாய்ப்பாக கருதினார். ஒரு தயாரிப்பு அதன் விளம்பர யுக்தியை பொறுத்து வளர்வதும் வீழ்வதும் அமையும் என்பதை உணர்த்துகிறது. கேஎஃப்சியை பொறுத்தமட்டில் பிரான்சைசிங் மற்றும் கர்னல் என்ற தன்னியற்பு பட்டம் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தது. மிக முக்கியமாக சாண்டஸ் நம்முடைய தொழில் வாழ்க்கையில் தரமான பராமரிப்பின் முக்கியத்துவத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் துணிச்சலோடு செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு கற்பித்துள்ளார்.